வணக்கம். சற்றுமுன் வெளியான மிகவும் அதிர்ச்சியான தகவல், மக்களை உசார். தமிழகத்திற்கு புதிய ஆபத்து மீண்டும் அமலாகிறதா முழு ஊரடங்கு. கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாத இறுதியில் கொரோனாவின் மூன்றாவது அலையின் தாக்கம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக இரவு நேர ஊரடங்கு மற்றும் முழு நேர ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு போன்றவை ரத்து செய்யப்பட்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கொரோனாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சீனா, ஐரோப்பிய நாடுகளான நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் கடந்த சில நாட்களாகவே 4வது அலை கோர தண்டவம் ஆடி வருகிறது. இது சுகாதாரத்துறைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் ஒமைக்ரான் தொற்றின் திரிப்பான XE தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தொற்று ஒமைக்ரானை விட அதிக வேகமாக பரவக்கூடியது எனவும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போது பிரிட்டனின் நாட்டில் XE அசுர வேகத்தில் பரவி வருகிறது. குறிப்பிடத்தக்கது, XE தொற்று இந்தியாவிற்கு புதிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கிறது. இது இந்தியாவிற்கு பரவும் பட்சத்தில் மீண்டும் உடன் கட்டுப்பாடுகள் அமலாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே XE வகை கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்க சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. கொரோனா அதிகரிக்கும் பட்சத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.